யோவான் இயேசுவிற்கு திருமுழுக்கு அளித்தல். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த யோவான் வளர்ந்து பெரியவனாகி ஒரு இறைவாக்கினர் ஆனான். பாலை நிலத்தில் தவம் செய்து வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் உண்டு ஒட்டகமுடியினால் செய்யப்பட்ட உடை அணிந்து பாலை நிலத்தில் வாழ்ந்தான். மக்கள் அவன் சொல்வதை கேட்கும்படி அவரிடம் போனார்கள். மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்க இருக்கிறது என்று போதித்தார். யோவானின் போதனையை கேட்ட பலர் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பினர். அவர்களுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்தான். மத தலைவர்களிடம் யோவான் சொன்னது, விரியன் பாம்புகளே, மனம் திரும்பி ஒழுக்கமாயிருங்கள். கடவுள் கனி கொடுக்காத எல்லா மரங்களையும் வெட்டி அக்கினியிலேயே போடுவார் என்றான். உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் செய்வான் என்று இறைவாக்கினர்கள் சொன்னதை யோவான் நிறைவேற்றினான். யோவான் மெசியாவோ என்று மத தலைவர்கள் சிலர் அவனிடம் கேட்டனர். அவன், நான் மெசியா இல்லை, எனக்கு பின் வருகிறவர் என்னை விட பெரியவர், அவருடைய செருப்பின் வாரை எடுத்து விடுவதற்கு கூட நான் பாத்திரவான் இல்லை என்றான். அதன்பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தான். யோவான் அவரை பார்த்ததும், பாருங்கள், இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை நீக்குபவர் இவரே என்றான். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதற்குத்தான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. கடவுள் யோவானிடம், திருமுழுக்கு பண்ணும் ஒருவர் மேல் பரிசுத்த ஆவி இறங்குவார், அவன் தேவனுடைய மகன் என்றார். தேவன் ஒருவரே, ஆனால் யோவான் இயேசுவை திருமுழுக்கு பண்ணினதும் தந்தையாகிய கடவுளுடைய சத்தத்தையும் கேட்டு அவருடைய மகனாகிய இயேசுவையும் பார்த்து பரிசுத்த ஆவியையும் பார்த்தான்.